नमस्कार, स्वागत है आपका इंडिया न्यूज 28 में। आइए बात करते हैं तमिलनाडु की कुछ खास खबरों की। तमिलनाडु के तिरुपुर में पत्रकार पर हमले पर दोषियों पर कार्रवाई की मांग की खबर तमिलनाडु के तिरुपुर जिले के पल्लग में न्यूज 7 टीवी के लिए ताल्लुक रिपोर्टर के रूप में काम करने वाले निशा प्रभु पर हमला करने वाले लोगों को पुलिस जल्द से जल्द गिरफ्तार करने और उन पुलिस कर्मियों के खिलाफ सख्त कार्रवाई की मांग की है जिन्होंने पुलिस को सूचित करके लापरवाही से काम किया कि उन्हें जान से मारने की धमकी दी गई थी। दिनांक 25 जनवरी 2024 को प्रातः 11 बजे टेलीविजन एवं समाचार पत्र पत्रकार फोटोग्राफरों की ओर से जिला कलेक्टर कार्यालय के समक्ष धरना प्रदर्शन किया गया। तमिलनाडु प्रेस एवं मीडिया रिपोर्टर एसोसिएट राज्य संगठन सचिव सैयद अली ने भाषण दिया। तमिलनाडु से संवाददाता सुब्रमानी की रिपोर्ट। அந்த நூறுக்கு அழைத்த பிறகும் 4 மணி நேரமா காவல்துறை அங்கே வரல. காவல்துறை வந்து கதை பேசிட்டு தான் இருந்தாங்க. இப்ப நேசப்பிரபு அந்த உரையாடலை கேட்டப்ப கதை பேசுறாங்க. அவன் உயிருக்கு பயந்து கதறான், ஏதோ புடிச்சு வச்சு வாழ்க்கைன்னு. அதுக்கு பிறகு காவல்துறை வரல. இந்த மங்களமே ஒழிச்சு அந்த அடிபட்டு வெட்டி வெட்டு அவன் கூட செய்கிற நோக்கமே அவனுக்கு இல்லை. அவனை ஒரே அடியில் கொண்டிருக்கான், கழுத்தோடு கூட செஞ்சிருப்பான். அவனை வந்து அண்ணன் சொன்ன மாதிரி மார்கால் மார்கை வாங்கி அவன் காலமெல்லாம் கஷ்டப்படணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக அவர் பண்ணியிருக்காங்க. என்ன கையை பாருங்க, அப்படி வந்தா சதையோடு அப்படி பேந்து கிடக்கும் கால். அதே மாதிரி வேணா ஒரே அடியோ கழுத்தை பயத்திலே போயிருக்கான். ஆனால் வந்து 20 பேர் கொண்ட உட்படும் அவனை பா அவன் பயந்துட்டே இருக்கணும். இதை பார்த்து பல 10 பத்துக்கள் பயக்க நினைக்கிறாங்க. எல்லாம் இதெல்லாம் கொடுமை நடக்குது. இதெல்லாம் வந்து தமிழக காவல்துறை ஒரு ஒருங்கிணைந்து குழு அமைத்து இந்த கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து அவர்களை குண்டர் சட்டத்தில் அடைக்கணும் என்று வேண்டிக்கிறேன். நன்றி.